கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 30. சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். யோவான் 16:13. நம்முடைய கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தின்படியே கிறிஸ்துவின் அங்கமாகும்படி அர்ப்பணம் செய்த மெய்யான சபைக்கு அவர்களோடே தங்கி தரிக்கும்படி பரிசுத்த ஆவி அவர்களுக்கு அருளப்பட்டது. நாம் எல்லோரிலும் அந்த ஆவியினாலே ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவுக்கு சீடராகி கிறிஸ்து இயேசுவில் பிதாவோடு ஐக்கியப்பட்டிருக்கும் தலையாகி கிறிஸ்துவோடு கூட சரீரமாக முழு சபையும் இணைய வேண்டும். இப்படி இணைவதற்கே பரிசுத்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். அப்படி ஆவியில் நாம் நிரப்பப்படும் பொழுது திவ்ய அருமையான வாக்கு தத்தங்களை பெற்றவர்களாய் கிறிஸ்துவின் சரீரங்களாகி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களுக்கு பாத்திரராகி உடன் சுதந்திர பாகியத்தை பெற்று தெய்வ சுபாவத்திற்கு உள்ள ஆவிக்கேற்ற மாளிகையில் வாசம் பண்ண தேவ அனுக்கிரகம் ஏற்படும் என்பதே ஆமேன்.